வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி பிரபு டாக்கீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் அழுத்துனீங்கன்னா, சேவ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் பிரபு டாக்கீஸில் இருக்க வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். மறந்துடாதீங்க, பிரபு டாக்கீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் மல்டி ஸ்டார் சப்ஜெக்ட், இரண்டு மூன்று கதாநாயகர்கள் நடித்த திரைப்படம் அப்படிங்கிற கலாச்சாரமே இன்னைக்கு வெகுவாக வந்து பரவிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல சிறந்த திரைப்படங்களும் அதே மாதிரி அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் விஜய் சேதுபதி மற்றும் மாதனுடைய நடிப்பில் புஷ்கர் காயத்ரி அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க விக்ரம் வேதா படத்துடைய திரை விமர்சனத்தை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். படத்துடைய கதை அப்படின்னா, மாதவன் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், வேதா அப்படிங்கிற ஒரு தாதாவை என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தோம்னா எதிர்பாராத விதமாக வேதாவே வந்து மாதவன் கிட்ட, அதாவது விஜய் சேதுபதியே வந்து மாதவன் கிட்ட சரணடைகிறாரு. அவர் ஏன் சரணடைகிறாரு, அவர் சரணடைஞ்சதுலேருந்து என்ன பின்னணி இருக்குது, அது இல்லாமல் ஒரு ஒரு சமயமும் வந்து நம்ம விஜய் சேதுபதி நான் ஒரு கதை சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லுவார். அது மாதவனுக்கு சிந்திக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த கேஸுக்கு அவர் சிந்திக்கிறது, அவர் சொல்கிற கதை எல்லாமே வந்து இந்த கேஸுக்கு சம்மந்தமாகவும் இருக்கும். எதுக்காக விஜய் சேதுபதி சரணடைஞ்சாரு, எதுக்காக கதை சொல்கிறாரு, அந்த கதையிலேருந்து மாதவனுக்கு என்னென்னலாம் துப்பு கிடைக்குது, என்ன நடந்தது ஃபைனலாக அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. புஷ்கர் காயத்ரி இவங்க வந்து வா கோட்டர் கட்டிங், ஓரம் போனு இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை வந்து இயக்கியிருக்காங்க. இந்த விக்ரம் வேதா அப்படிங்கிறது விக்ரமாதித்யன் வேதாளம் அப்படிங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் வருது அப்படிங்கிறது படத்துடைய டைட்டில்லையே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியது. படத்துக்கு உள்ளார போகும்போதும் கூட இது ஒரு யூஸ்வலான ஒரு போலீஸ்காரன் ஒரு தாதா பழி வாங்குற கதை, இல்லை வில்லன் வந்து ஹீரோ அடிக்கிற கதை, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இதில் வந்து கையாண்டிருக்காங்க. அதுதான் ஜனங்களுக்கு வந்து ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு ரசிக்கிறதும் வந்து கொடுக்குது. அதே மாதிரி வந்து படத்தில் மாதவன் ஒரு சூப்பரான ஒரு காப் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ரொம்ப அழகாகவே வந்து நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. விஜய் சேதுபதி சொல்லவே வேணாம், யதார்த்தமாக வந்து ஒரு தாதா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்காரு. மாசான ஒரு என்ட்ரி அவருக்கு இருக்கட்டும், அதே சமயத்தில் தன் தம்பிக்காக ஃபீல் பண்ணி அவர் வந்து உருகிற அந்த சீன் ஆகட்டும், எமோஷ்னல் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஈக்குவலாக மாதவனும் வந்து எல்லா சீன்ஸ்லேயும் வந்துட்டு மிரட்டி இருக்காரு, மிரள வைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் படத்துடைய மற்ற நடிகர்கள், அதாவது கதாநாயகிகள் ஸ்ரதா ஸ்ரீநாத் ஆகட்டும், இல்லை வந்து வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், அவங்களும் வந்து இந்த படத்துக்கு நல்லா வந்து துணையாக நடிச்சிருக்காங்க. மிகையான அந்த ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும்னா பிஜிஎம். இதுவும் விஜய் சேதுபதிக்கு போடுற அந்த மாசான பிஜிஎம் வந்து தியேட்டரில் வந்து பயங்கரமான கைத்தட்டல்கள் சத்தம் எல்லாமே வருது. அவ்வளோ சூப்பரான ஒரு பிஜிஎம். அதே சமயத்தில் ஒரு சோகம்னு வரும்போது அந்த பிஜிஎம் வந்து நம்ம ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு வந்து பிஎஸ் வினோத் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு அப்படியே வந்து ஒரு ஒரு கோர்ட் சீன் ஆகட்டும், அந்த என்கவுண்டர் சீன் ஆகட்டும், எல்லா சீன்ஸுமே வந்து எப்படி இருக்கும், அந்த அதுவும் வந்து அந்த வட சென்னையில் இருக்க அந்த பில்டிங்ஸில் ஸ்லம் ஏரியாவில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக வந்து காமிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட காக்க காக்க, ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் அறிந்தால், அந்த மாதிரி நிறைய படங்களுடைய ஞாபகங்களை வந்து நமக்கு கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல தரமான திரைப்படமாக எங்கேயுமே வந்து படத்தில் பார்த்தோம்னா எந்த சீனுமே மிஸ் பண்ணாமல் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்போடு நம்மளை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இழுத்துட்டு போக வச்சு. அதாவது ஒரு கதை சொல்கிற சார் அப்படின்ட்டு கதை சொல்கிறேன்ட்டு அந்த கதையை நம்ம வந்து இது என்னவா இருக்கும், அதில் என்னவா இருக்கும், ஏன் இப்படி வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துலையுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் கொண்டு போயிருக்கிறது. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் வந்து சுவடுகள் மாதிரி வந்து நம்ம மனசில் பதியும். அந்த வகையில் வந்து இந்த விக்ரம் வேதா கண்டிப்பாக வந்து ஒரு தரமான திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் இந்த படம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள்.
இந்த மாதிரியே புஷ்கர் காயத்ரி நீங்கள் வந்து நிறைய கதை சொல்லுங்கள், நாங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதே மாதிரியே மாதவன் அண்ட் விஜய் சேது வந்து நிறைய சூப்பரான திரைப்படங்களை வந்து நடிக்கணும் அப்படிங்கிறதும் கேட்டுக்கிறோம். மொத்தத்தில் இந்த விக்ரம் வேதா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வெற்றிகரமான தாதா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் கொடுத்து எதையுமே வந்து அடைக்க விரும்பலை. படத்தில் வந்து வசனங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவே வந்து ரசிக்கிற அளவுக்கு வந்துருக்கு, சிந்திக்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்துருக்கு. ரொம்ப நல்ல வசனங்கள், கண்டிப்பாக எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். விக்ரம் வேதா ஒரு வெற்றிகரமான தாதா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான ஒரு திரையுலகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. See you. Take care.